ஹலோ அண்ட் வணக்கம் லிட்டில் கரூர் மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இயக்குனர் மகள் திருமணி இயக்கத்தில் நம்ம தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் தான் கலகத்தலைவன். அந்த படத்தோட ரிவ்யூ கேட்க தான் வந்திருக்கோம். வாங்க, மக்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க சார். நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு சார். இன்னும் என்ன இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க சார்? இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு வந்து பொது நிறுவனங்களை வந்து எப்படி வந்து தனியாருக்கு வந்து குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்குது, மக்கள் இதனால் வந்து நம்ம மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோட்சா சார் வர்றாரு, அந்த போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கிறார்? அடுத்த படம் தான் சாரோட கடைசி படம்ங்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெஞ்சுக்கு நிதி பார்த்தீங்கன்னா அது அது ஒரு அதாவது கீழ்மட்ட மக்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு, இந்த படம் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து எப்படி வந்து தனியாருக்கு பார்க்கப்பட்டு அதில் வந்து மக்கள் பாதிப்படைகிறாங்க, ஒருத்தர் மட்டும் பயனடைங்க. அது இனி வரங்கள வந்து பொதுமக்களுக்கான படமாக நடிக்கணும்னு ஆசை. தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர், அருமையாக சூப்பராக இருந்தது. நான் படம் நடிச்சது ஒரு சந்தோஷத்தை கொடுத்த படம், தலைவர் சூப்பர் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பார்த்த ஒரு திருப்தி. படம் சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. உதயநிதி ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன என்ன சொல்ல வராங்க படத்து மூலமா? இது மாதிரி கார்பரேட் கம்பெனி பற்றி கொஞ்சம் இது பண்ணும். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இந்த படம் வேற லெவலில் இருக்கு, மாஸ் ஹிட்டு. சூப்பர், உதயநிதி நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தாங்க வேற லெவலில் நடிச்சிருக்காரு படத்தில், அவர் தாங்க மாஸ். சூப்பர் சூப்பர்ண்ணா, பயங்கரமான படம். தலைவர் அவர்கள் நடித்த இந்த படம் கலகத்தலைவன் என்ற இந்த திரைப்படம் பொதுமக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை, மறைமுகமான பிரச்சனைகளை, கார்பெட்டால் உருவாகும் பிரச்சனைகளை வெளிப்படையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இது அரசியல் சார்ந்தும் இருக்கிறது, மாறுபட்ட அரசியல் எதிர்க்கும் கருத்தாகவும் இருக்கிறது. அதனால் இது பொதுமக்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அந்த படத்தை ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி.